ஹலோ மேம், இன்றைக்கி நம்ம கோல்டன் டாக்ல பார்க்க போகிற விஷயம், பெண்களுக்கு மார்பகம் சிறிதாக இருப்பதை பற்றி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதை பெரிதாக்குறதுக்கு என்ன மாதிரி பண்ணனா பெரிதாகும்? பெண்களோட அழகே மார்பகம் தான், ஆண்களுடைய கண்கள் முத பார்க்குற பார்வையே மார்பகம் தான், அதுக்கு பிறகு உதடு. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது சிறிய மார்பகத்தை பெரிதாக்குவது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறையா கெமிக்கல், பியூட்டி பார்லர்ஸ் இதெல்லாம் நிறையா பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இதே தான் பியூட்டி பார்லையும் பாக்ஸில் போட்டு சேல் பண்ணுறாங்க, அதை வாங்கி பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எளிய முறையில் நீங்கள் வீட்லேயே செய்யலாம். அது எந்த மாதிரினா இப்போ நம்ம சொல்லி தரப்போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது கற்றாழை, சோற்று கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கு பிறகு ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்து கடைகளில் கிடைக்குது, இப்போ ரெகுலராக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடைகளிலும் கிடைக்குது. அதில் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் ஒன்று இருக்குது, மசாஜுக்கு யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் ஒன்று இருக்குது, ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதை வாங்கிக்கோங்க, மசாஜ் ஆயில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கற்றாழையாக ஃப்ரெஷ்ஷாக வெளியில் எடுக்கணும். கற்றாழையை அறுத்து அதுக்குள்ளே இருக்கிற சதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதையை வெளியில் கட் பண்ணி மெதுவாக எடுத்துடுங்க. ஸ்கின்னை எடுத்துட்டிங்கன்னா உள்ள சதை இருக்கும், நல்லா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்றாழையோட ஜெல்லு மெதுவாக ஸ்லோவாக எல்லா ஜெல்லையும் எடுத்துடுங்க. கொஞ்சம் போதும். இது வந்து நீங்கள் நல்லா ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா வந்துடும். இதை நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய மார்பகம் நல்லா உருண்டு திரண்டு பப்பாளி பழம் மாதிரி நல்லா உருண்டையாக பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சாரி கட்டினீங்க, சுடிதார் போடுறீங்க, டிஷர்ட் போட்டாலும் சரி, மாடர்ன் ட்ரெஸ் எது போட்டாலும் அழகாக இருக்கும். கையில் இதை இந்த ஜெல்லை நல்லா எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜெல்லு வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்கி நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா இது நல்லா ஜூஸ் மாதிரி ஆகிடும், தண்ணியாக வரும், ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணி ஆலிவ் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கற்றாழை ஜூஸோட ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து, இதான் இப்போ உங்கள் மார்பகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்லி காட்டுறதுக்காக எக்ஸாம்பிள் பண்ணுறோம், இதை காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஜெல் எடுத்து உங்கள் மார்பகத்தை கீழே இருந்து தடவணுங்க, மேலேருந்து தடவக்கூடாது, கீழே இருந்து அடிபாகத்தில், மார்பகத்தோட அடிபாகத்துலேருந்து இந்த ஜெல்லை மெதுவாக வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து மெதுவாக தடணும். இதில் முக்கியமான விஷயம், உங்கள் ஃபிங்கர் டிப்பால் தான் தடணும், விரல் நுனியால் தான் தடவணும், நசுக்கி விடணும். இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் உங்கள் மார்பகத்தை, காம்பு மார்பகத்தை சுற்றி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் மெதுவாக தடவிக்கிட்டே போகும். ஸ்லோவாக நசுக்கி நசுக்கி அமுக்கி அமுக்கி செய்யலாம். இதை நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டை விட்டு உங்கள் கணவரை வைத்து செய்ய சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக டெய்லி தடவணும், கொஞ்சம் கொஞ்சமாகவும் தடவை தடவை நசுக்க நசுக்க தினமும் நீங்கள் இதை பண்ணணும். காலையில் பண்ணலாம், இல்லைன்னா நைட் டைமிங்கில் பண்ணலாம், ஏதாவது ஒன் டைமில் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். கற்றாழை ப்ளஸ் ஆலிவ் ஆயில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்கள் தடவ வேண்டியதான், வேறு எதுவும் தேவையில்லை. இதை தடவி ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுடுங்க, அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு தடவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா கூட மார்னிங் எழுந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் மார்பகம் வந்து ஈஸியாக பெருசாகிடும். இதை நீங்கள் வீட்லேயே செய்யலாம், இது ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். இது மாதிரி இன்னும் பல டிப்ஸ் வந்து கொடுப்போம், இதை நீங்கள் பார்த்து யூஸ் பயன்படலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள், எளிய முறையில் மார்பகத்தை பெரிதாக்குறது எப்படின்னு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நன்றி நண்பர்களே. கேர்ள்ஸ் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய மார்பகத்தையும் அழகாக வச்சுக்கோங்க.
தேங்க்யூ.